கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கிற அறிவு சமூகத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் தமிழ் முதல்வன் அவர்களுக்கும், முன்னாள் சபாநாயகராக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இங்கு வந்திருக்கும் அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களுக்கும், முன்னாள் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆக்டிவிஸ்டுகளுக்கும், மற்றுமுள்ள தோழர்களுக்கும், மே 17 இயக்க தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும், மற்றுமுள்ள மனிதி அமைப்பினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பலரும் இங்கு ஒரு அரசியல் இயக்கம் அல்லது ஒரு மாபெரும் இயக்கம் என்கிற அடிப்படையில் இங்கு வரவில்லை. உணர்வாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கு வந்து கண்டன குரல் எழுப்ப நாம் தலைப்பட்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற ஒரு சம்பவத்துக்கு இப்போது நாம் கண்டன குரல் எழுப்புகிறோம். இது முதல் குரல் அல்ல, இது முடிவான குரலும் அல்ல. நமக்கு வேலை கொடுக்கிறது அரசாங்கம், காவல்துறை நமக்கு வேலை கொடுக்கிறது. தொடர்ந்து இது முதல் முறை அல்ல, இது முடிவானதும் அல்ல. இந்த ஆண்டு மட்டும் ஆயிரக்கணக்கான 1500 மேற்பட்ட வழக்குகள் அரசு காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்படாத வழக்குகள் அது பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறது. மிரட்டி பணிய வைக்கப்பட்டு மக்களின் கண்களுக்கு புலப்படாத வன்முறைகள் லட்சக்கணக்கில் இருக்கிறது. இந்த நாட்டில் வன்முறைக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அனைத்து அரசு இயக்கங்களும் அரசு எந்திரங்களும் இருக்கிறது. இன்றைக்கு ஆளுங்கட்சி எப்போதெல்லாம் மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை காப்பாற்றுகிறவர்கள் யார் என்றால், இந்த அரங்கத்திலே, இந்த வேடையிலே, ஆர்ப்பாட்டத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாங்கள் தான் உங்களுக்கு ஆதரவாக பதிவுகளை போடுகிறோம், வலைத்தளத்திலே போராடுகிறோம், சாலையிலே வந்து போராடுகிறோம், ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசிடமிருந்து மாநில அரசை யார் காப்பாற்றுகிறார்? இங்கே இருக்கக்கூடிய பொதுநலவாதிகளும் புரட்சிகர அமைப்புகளும் உங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிற போதும் சரி, இப்போது எதிர்கட்சியாக இருப்பவர்களும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களின் மேல் பார்க்கிற பார்வை அது ஒரு தனி பார்வையாக இருக்கிறது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மாநில அரசாங்கத்தினுடைய அமைப்புகளாக, ஆர்கனாக, புதிதாக உங்கள் சாதனை மகுடத்தில் ஒரு மணியை சேர்த்திருக்கிறீர்கள். மாநில SC ST ஆணையம் வர வேண்டும் என்று இதே இடத்திலே பல முறை நாங்கள் போராடி இருக்கிறோம். மாநில SC ST ஆணையம் வந்திருக்கிறது. அந்த SC ST ஆணையம் மண்ணை சாப்பிடுகிறதா, அல்லது காகிதத்தை சாப்பிடுகிறதா, அல்லது வேற ஏதேனும் மணிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறா என்பது எங்க எல்லாருக்கும் தெரியும். கடந்த மாதம் மாநில SC ST ஆணையத்திடம் ஒரு புகார் கொடுக்க போயிருந்தேன். அவர் சொன்னார், ஒரு பேரனா குறிப்பிட வரும், நம்மோடு இருந்தவர் தான் தலைவர். அவர் சொன்னார், நீங்க என்ன பண்ணுங்க, போய் SC ST ஜாதி பேரை சொன்னான் என்று, ஜாதி பேர் வரணுமா, ஜாதி பேரை சொன்னான் என்று ஒரு புகாரை எழுதி அங்கே கன்சர்ன் காவல் நிலையத்தில் கொடுங்க. 15 நாளைக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கலன்னா இங்கே வாங்க. இது என்ன நடைமுறைன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஜாதி பேரை சொன்னா மட்டும்தான் வன்கொடுமை. ஆனால் 2018 SC ST ஆக்டில் அது கிடையாது. SC என்று தெரிந்து கொண்டு ஒருத்தனே வன்கொடுமை பாயப்படும். ஆனால் யார் சொல்றது, SC ST மாநில ஆணைய தலைவர் சொல்றாரு, நீங்க புகார் கொடுத்துட்டு 15 நாளைக்கு அப்புறம் எங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ற முறை. இவருக்கு அந்த சேரை கொடுத்துதான் ஜட்ஜ் நினைச்சுக்கிட்டார். இதுதான் இருக்க மாநில அரசுடைய நிலை. அதே போல மாவட்டந்தோறும் கலெக்டருடைய தலைமையில அமைப்பு இருக்கிறது, SC ST கண்காணிப்பு அமைப்பு இருக்கிறது, மாநில மாவட்ட SC ST விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறது? கொத்தடிமை அமைப்பு முறை தடுப்புக்கான மாவட்ட குழு இருக்கிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறது? சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு மாநில அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் எங்க போய் இட்லி சாப்பிடுறாங்களா, மேரி பிஸ்கட் சாப்பிடுறாங்களா? இப்ப மேரி பிஸ்கட் எல்லாம் இல்ல, நல்ல முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நெய்யில வறுத்து நல்ல மசாலா டீயோட தான் கூட்டம் நடக்குது. ஆனால் தானாக முன்வந்து இதெல்லாம் எடுத்துருக்கணும்ல, யாராவது எடுத்து எடுத்தார்களா? இந்த அமைப்புகள்லாம் கலைத்து மாநகராட்சி குப்பை தொட்டியில போட்டுடலாம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, ஒரு ஒரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கு.
கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்குது. வழக்கப்ப ஆளுங்கட்சி சார்பாக அல்லது குற்றவாளி சார்பாக ஒரு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்க ஆளு நேரில் வந்து சரண்டர் ஆவாரு, சரண்டர் ஆகக்கூடிய அன்னைக்கே அவருக்கு பிடி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. சரண்டர் ஆகிற அன்னைக்கு பிணை வழங்கும்படி இன்னைக்கு மனு தாக்கல் ஆகியிருக்குது. இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், பிணை வழங்குகிற அன்னைக்கு என்னைக்கு சரண்டர் ஆகிறாரோ அன்னைக்கு பிணை வழங்க கூடாது என்பதை நாங்கள் அறிவித்து சொல்லுகிறோம். இந்த நிலை நீடிக்குமானால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆளுங்கட்சியினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அக்கவேர் ஆடிவாராக இந்த குழு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து காப்பாற்ற முடியாது. எங்கள் மீது அடக்குமுறைகள் பாயுமானால், எங்கள் மீது வன்கொடுமைகள் தொடருமானால் உங்களை காப்பாற்ற முடியாது. நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள ரோடுக்கு வருவோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். காவல்துறை அரசுக்கு நண்பன், அரசு காவல்துறைக்கு நண்பன். ஒரு இஷ்யூக்காக நாங்கள் போராட வந்திருக்கிறோம். ஆனா இந்த போராட்டம் பண்றதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணணும்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். அங்க போடாதீங்க, இங்க போடாதீங்க. பாஜகவுடைய எந்த ஒரு அணியாவது காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா? தலித் மக்கள் காவல்துறைக்கு மரியாதை கொடுக்கிறோம், இடதுசாரிகள் காவல்துறைக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் இங்க என்ன நடக்குது, எங்களை தான் சுத்தா விடுறீங்க. இந்த நிலை காவல்துறை மட்டும் இல்ல, எந்த துறையிலும் பணியாற்றக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இது அச்சுறுத்தலாக இருக்கும். தயவு செய்து மனித நேயத்தோடு அரசு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். கைது செய்யாமல் இந்த போக்கு காட்டுற வேலை எல்லோருக்கும் புலப்படும். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, உங்களோடு இந்த அணி இணைந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இம்மாநிலத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி மத்தியில இருக்கிறது, நாங்கள் அவனையும் பார்க்கணும், உங்களே எதிர்க்கணும், எங்களால முடியாது ஐயா. தயவு செய்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். அதுதான் சமூக நீதி. சமூக நீதினா வேலை வாய்ப்புல அம்பேத்கர் எழுதுனதை பிரிச்சு கொடுக்கறது உங்க வேலை இல்லை. சமூகத்தில் நடைபெறுகிற வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுவரை மாநில அரசு, இப்ப இருக்கிற அரசு இல்லை, எப்ப இருந்த அரசோ பிரிவென்டிவ் மெஷர் எதுவும் எடுத்தது கிடையாது. இந்த மாநில அரசு, இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நடந்திருக்கிற சம்பவங்களுக்கு கைது ஒன்றுதான் அதுக்குடைய தீர்வு. நீங்க அரெஸ்ட் பண்ணா கூட அவங்க நீதிக்கு கோர்ட்ல நிக்கிறது இல்லை. 3% வழக்குகள் தான் SC ST வழக்குல கன்விக்ஷன் ஆகும், மீதி பேரெல்லாம் அக்யூட்டல். அப்ப அரெஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் கொண்டு போறீங்க பாருங்க, அது ஒன்றுதான் நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வாக இருக்கும். அதை கூட இந்த அரசு செய்யவில்லை என்றால் அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி.